அனைவருக்கும் வணக்கம். சற்று முங்களித்த முக்கிய அறிய பயன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும், என்ன முக்கியமான அறிவிப்புகள், நாளை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமா, இளமை படம் பிரீஃபாக பார்க்கலாம், மார்க்க மாஸ்க் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற பட் நகலப்படி சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். மக்களே உஷாராக இருங்கள். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி நேற்று மத்திய கிழக்கு அரபடல் பகுதியில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக இன்றைய நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டி தீர்த்ததாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக குமரிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர். அதன்படி கிழக்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டித்துள்ளது. குறிப்பாக இன்றைய நாட்கள் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்துள்ளதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக இடங்கள் இடிடக்கூடிய கனமழையும் பல்வேறு பகுதிகளுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இந்த மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மழையின் தீவிரம் பொறுத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் விடுமுறை விடப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர். நவம்பர் மாதம் 11ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் கட்டாயம் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசன முதல் மிதமான மழையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 31 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மத்திய கிழக்கு மற்றும் அணையொட்டிய தென்கிழக்கு அரபிடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.